அவர் என்ன சொன்னாரோ அதை முழுமையாக நான் ஆதரிக்கின்றேன். அதாவது ஒன்று அதிமுகவில் 23/6/2022க்கு முன்னால் இருந்த பதவிகள் அப்படியே தொடரும். அப்படியே ஒற்றுமையாக இந்த கட்சியை தொண்டர்களுடைய விருப்பப்படி மீண்டும் அம்மா புரட்சி தலைவர் ஆட்சி அமைய கட்சியை வலுப்படுத்த நாங்கள் முயற்சி செய்வோம். தொண்டர்களுடைய வெற்றி எதிர்காலத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் கண்டிப்பாக வரும். எதுவாக இருந்தாலும் இது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பான மிகப்பெரிய வெற்றி. நீதி அண்ணன் ஓபிஎஸ் பக்கம்தான் இருக்கின்றது என்பது, தொண்டர்கள் பக்கம்தான் இருக்கின்றது என்பது நிரூபணமாகிறது. ஒன்றரை கோடி தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம்தான் முழுமையாக இருக்கின்றனர். நாளை சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வருகின்றது. அதற்கு பின்னால் சட்ட ஆலோசனைகளை பெற்று கண்டிப்பாக நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம். ஒருங்கிணைப்பாளர் நிலைப்பாடு என்னோட நிலை.